கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நடந்த எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துச்சு. அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாண்டி வந்துட்டு ஒரு சூப்பரான பவர் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருமே அதை நல்லா ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வரும்பொழுது முகன் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. அந்த பாட்டும் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முகன் வந்து தன்னுடைய மியூசிக்கல் திறமையை வந்துட்டு சூப்பராக வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஐயா முகன் கன்ஃபஷன் ரூம்க்கு வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல கிரவுண்ட்ல வந்துட்டு சர்க்கிள் போட்டு அதை சுத்தி சுத்தி ஓடி வரணும். ஒவ்வொருத்தருக்கும் கோணி பை கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்க அந்த பையை அறுத்து அதுல இருக்கிற தெர்மாக்கோல் பால்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே கொட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் கொடுத்து அந்த வரிசைப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சேரன் வந்துட்டு தன்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. அதே மாதிரி கவின் வந்துட்டு தர்சனோட பேகை வந்துட்டு அறுத்து அதுல இருக்கிறதெல்லாம் கொட்டினாரு. அப்ப தர்சன் வந்துட்டு கடுப்பாயிட்டு வெளில போனதை பார்க்க முடிஞ்சது. அதை தொடர்ந்துதான் சண்டை வர ஆரம்பிச்சது. மறுபடியும் ஓடினாங்க. அப்ப லாஸ்ட்லயே வந்துட்டு கீழே விழுந்தாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டு எல்லாமே ஓடினாங்க. ஆனா தர்சன் வந்துட்டு கவின் இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காம ரொம்ப கோவத்தோட இருந்த மாதிரி இருந்தாரு. இதுல கவின் மேல தப்பா இல்ல தர்சன் மேல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா தர்சன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி கவின் வந்து பேகை பிடிச்சு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்சன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சொல்ல போனா எல்லாருமே அதை பண்ணாங்க. கவின் வந்துட்டு நான் குழுக்கதான் செஞ்சேன், இழுக்கல, நீ வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா தர்சன் வந்துட்டு அது விடுற மாதிரியே இல்ல, பயங்கரமா கோவப்பட்டு கத்ததான் செஞ்சாரு. கடைசியில சேரன் வந்துட்டு சரி விடுங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. கவின் வந்துட்டு அதனால ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் அடிச்சுக்கிறோம், அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு முகன் வந்துட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு டாஸ்க் வருது. அதுல ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்துட்டு சின்ன சின்ன கியூபா வந்துட்டு செஞ்சிருப்பாங்க. அந்த கியூப் எல்லாத்தையுமே அடிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு ஃபுல்லா வரும். அதை அடுக்கணும். அதே மாதிரி மத்தவங்க வந்துட்டு பந்த வச்சு எரிஞ்சு அந்த அடுக்குனதை வந்து உடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க். இதுல யாரோட கடைசி வரைக்கும் நிறைய இருக்குதோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சேரன் வந்துட்டு ஃபுல்லா அடிக்கிட்டாரு. ஆனா யாரையுமே வந்துட்டு உடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா மத்தபடி எல்லாருமே வந்துட்டு பந்து எரிஞ்சு உடைச்சிட்டு தான் இருந்தாங்க. கடைசியா வந்துட்டு இதுல சேரன் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல முகனுடைய ஒரு குவாலிட்டி வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா சேரன் வந்துட்டு ஃபுல்லா அப்படி கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருக்காரு. பசர் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் அதை விட்டு விலகினாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கீழே விழுகும். அந்த நேரத்துல வந்துட்டு முகன் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்காக வர்றாரு. பிக் பாஸ் வந்துட்டு நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ கேமை கேமா பாக்குறதும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறதும் முகன் வந்துட்டு சூப்பரா பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் கடைசியில நைட்டு 1:30 எல்லாருமே எழுப்பி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தங்க முட்டை கொடுக்கப்பட்டு அந்த தங்க முட்டையை நீங்க தான் பாதுகாக்கணும். யாராவது உடைக்கிற நேரத்தில் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உடைக்க வந்தவங்களும் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஆரம்பத்துல கொஞ்சம் ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சாண்டி வந்துட்டு செரீனோட உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா செரீன் பாத்துட்டாங்க. சோ இதுல சாண்டி வந்துட்டு அவுட் ஆயிட்டாரு. இதை தொடர்ந்து தர்சன் ஒரு பக்கம் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு யாரோடதெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இந்த டாஸ்கோட கண்டினியூஷன் தான் அடுத்த எபிசோட்ல வரும். அதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுவரைக்கும் யார் யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாண்டியும் முகனும் வந்துட்டு 29 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அடுத்தது செரீன் வந்துட்டு 26 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. தர்சன் வந்துட்டு 24 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சேரன் வந்துட்டு 22 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்ல வந்து 21 எடுத்திருக்காங்க. கடைசியா கவின் வந்துட்டு 17 எடுத்திருக்காரு. சோ முகனும் சாண்டியும் வந்துட்டு இதுல ரொம்பவே கரெக்டா வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா முகன் வந்துட்டு இந்த டிக்கெட் ஃபைனலை ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு டைரக்டா போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த எபிசோட் ரொம்ப ஃபன்னா இருந்தாலும் தர்சன் வந்துட்டு கவினை ரொம்பவே டார்கெட் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள், அதுக்கப்புறம் கவின் தர்சன் நடுவில் இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.